பார்த்து கொண்டிருப்பேன் சுதா ஸ்ரீனிவாசன். எதுக்குடா ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்ம பிளானே இருக்குது. அவங்கள யாருக்கு பழைய ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னு ஆசை இருந்திருக்கோம், நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதில் யா எப்படி அந்த காலத்து ஃப்ரீ ஃபயர் விளையாட போகிறோன்னு பார்க்கணும். ஒரு எந்த மோடுமே தேவையில்லை. இங்கே ஃப்ரீ ஃபயரில் உங்கள் அம்மா ஃபோனோ இல்லை அப்பா ஃபோனோ வந்துக்கிட்டு அதில் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இருக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அதோ நான் ஒரு ஆரோ மார்க் போடுறேன் இல்லையா, ட்ரெயின் ஒன்று இருக்கே, அதை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நம்ம இப்போ வந்தால் கைனானு வந்துடும். ஏடா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே தானே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பாருங்கள் கை எந்த காலத்து ஃப்ரீ ஃபயர்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பழைய ஃப்ரீ ஃபயர்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கிட்டு இதெல்லாம் இருக்கும், நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ட்ரெயின் ஓவர். பார்த்தீங்கன்னா இதான் M4A1. பார்த்தா இங்கே பாருங்கள் அந்த காலத்து ஃப்ரீ ஃபயர், ஆனால் ஸ்பீடாகவே ஓட முடியாது, ஸ்லோவாக தான் ஓட முடியும். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தா எனிமியை பாருங்கள், ஹெட்டெல்லாம் அடிக்கவே முடியல கைஸ். இந்த மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கு, ஆ பாருங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு M4A1 இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஓட்டி எதுவுமே போட முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கும். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை ஒருத்தர் இருப்பான்னு தோணுச்சு. மெடிக்கிட்ட நிறைய பொறுக்கி வச்சுக்கோங்க, மெடிக்கிட்டு தான் ரொம்பவே கஷ்டம் கிடைக்கிறது. பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஸ்பீடாக ஓட்டுற போட்டுருந்து தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். பார்த்தா ஒரு எனிமி அங்கே ஓடி இருப்பான். டே எங்கடா ஓடுற அப்படின்னு நான் பார்த்துட்டேன் அவனை. உடனே அவனை நோக்கி ஓட ஆரம்பித்தேன், ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் எனிமி என்னை பார்த்துட்டான், உடனே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். அடிக்க பிளான் போட்டுறானு தெரியலை. வந்து பார்த்தா எனிமி எந்த நிலைமையில இருப்போன்னு பாருங்க, தெரியாமல் நான் உள்ளே போயிடுவேன். பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கிட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னச்சு. பார்த்தா ஹெல்த்து எனக்கு ரொம்ப குறைவாக தான் குறைஞ்சிருச்சு. அவனுக்கு வந்து ஹெட்டு அடிப்போம்னு பார்த்தா ஹெட்டே அடிக்க முடியல. சரி எப்படிடா போயா வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம எல்லா ஃப்ரீ ஃபயர்லையும் இருக்க மாதிரி தான். நம்ம போயா வாங்குறது என்னென்னா, நம்ம எல்லாருமே கடத்த அடிக்க முடிக்கணும். நான் பார்த்தா மெடிக்கிட் போட்டேன், வேற லெவலில் இருக்குது அந்த காலத்து ஃப்ரீ ஃபயர்லாம். நிறைய பேர் அந்த காலத்து ஃப்ரீ ஃபயர் ரொம்பவே ஆசைப்பட்டுருப்பீங்க. ஸோ மேலே ஒரு டைம் முடிஞ்சிச்சு இல்லையா, அது முடிகிற வரைக்கும் கூட இருந்தால் நம்மளுக்கு போட கூட கிடைக்கும். சரி அதுக்கப்புறம் ட்ரையல் முடிச்சிட்டிங்களா நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தான் வேறு லெவலில் இருந்திருக்கோம். ஏதாவது பார்த்து சூப்பராக இருந்ததுனால நான் மறுபடியும் போய் பண்ணலான்னு வந்துட்டேன். மறுபடியும் ட்ரெயினை ஆப்ஷன் வந்தால் க்ளோஸ் ஆக கொடுத்துருவாங்கன்னு சொல்லிச்சு. ஒன்னே இந்த ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு மறுபடியும் போய் ட்ரெயினை கொடுத்தேன். செம்மையாக இருக்கு கைஸ், ரியலாகவே செம்ம கேமு கைஸ். அந்த காலத்தில் வேறு லெவலில் இருந்துருக்கு, ஆனால் நம்மளுக்கு தான் கைஸ் தெரியல. அந்த காலத்தில் முக்கியம் இருந்துருக்கும்னு நினச்சிருக்கோம். கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது, கிராஃபிக்ஸு இது மட்டும் தான் கேட்கு. கிராஃபிக்ஸும் இது வரை தான் இருக்குது, இது ஸ்பீடாக ஓட முடியல. ஜன்னல்லையும் இது எகிரும் இல்லை, இந்த மாதிரி பாருங்க. இந்த ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான். அதே மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லைன்னா எவனும் ஃப்ரீ ஃபயர் ஏற்றவே மாட்டான். அது இந்த அட்டகாசமும் இருக்கும். நான் விட்டு லூட்டு திருடலான்னு பார்த்தா லூட்டே எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா M4A1 மட்டும்தான் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரினியூ பண்ணிட்டாங்க, மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு தரம் வீடியோ போடலான்னு போய் பார்த்தா இல்லை, அதான் லேட்டாகவே வீடியோ போடுறேன். சரி பாருங்கள் ஐஃபோன் எதுவும் பிடிச்சி கண்ணா பின்னாடி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். பார்த்தா ஒரு எனிமி இருக்கான், ஐயோ நான் அவனுக்கு ஹெட்டுக்கு குறி வைப்பேன். பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்னே ஒன்று இல்லை, வேற லெவலில் இருக்கீங்க.
பாருங்க, இன்னும் கொஞ்சம் செகண்ட்லேயே எனிமியை கண்டுபிடிக்கலன்னா நம்மளுக்கு போரிங்காக போயா வந்துடும். இதை பார்த்தா எடுத்தோடனே அஞ்சு பேர் வரும், அது நம் வந்துடுவோம். அதை நம்மளே சேர்த்தா தான் ஆறு, நம்மளே சேர்த்து அஞ்சு கிடையாது, நம்மளே சேர்த்தா தான் ஆறு. நம்ம தான் ஒன்று அடித்து பிடிக்காது, இங்கே இருக்கிறதே அடித்து பிடிக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இந்த காலத்து ஃப்ரீ ஃபயருக்கு அந்த காலத்துக்கு, அந்த ஆதி காலத்து ஃப்ரீ ஃபயருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்க செம்மையாக காமெடி பண்ணிடுவீங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான், டேய் நீ எங்கடா போன, மழை மேலே தானேடா உறிஞ்சிட்ருக்க. அங்கேருந்து சொல்கிறோம், பார்த்தா மழை மேலே தான். ஏ புயா ஏ புயா புயா. ஸோ இந்த வீடியோ பண்ணாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.